இனி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாப்புலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாப்புலேஷன் வைஸாக வந்து இது தமிழ்நாடு எத்தனாவது ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்குன்னா 6th. அதே போல் 6% ஆஃப் த இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து என்னென்னா தமிழ்நாடோடு தான். ஸ்டாண்டும் 6th தான், பர்சன்டேஜும் வந்து 6th தான். இதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 7.21 crores. ஓகேங்களா, 7.21 crores அகெய்ன்ஸ்ட் வந்து என்னென்னா 121 crores. ஸோ 1.21 billion இருக்கிறாங்கன்னா அதில் வந்து 7.1 crores வந்து என்னென்னா இந்திய தமிழ்நாடு காரங்களாக இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. சில கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. யூகே ஃப்ரான்ஸுக்கு 6.5 இருக்குது, இட்டாலிக்கு வந்து 5.9 இருக்குது, ஸ்பெயினுக்கு 4.7 இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 5.6 இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு 2.1 இருக்குது, இந்தியாவுக்கு ஆனால் தமிழ்நாடுக்கு பார்த்தா 7.2 இருக்குது. ஸோ அதாவது அவங்க ஸ்டேட் வைஸாக கம்பேர் பண்ணல, எதோட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு இதோடய கம்பேர் பண்ணுறாங்க, கண்ட்ரியோடய கம்பேர் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த கம்பேரிசன் கொடுத்து தமிழ்நாடு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். 7.2, 6.5, 6.5 கொடுத்தா தமிழ்நாடு இது எவ்வளோன்னு கேட்கலாம். 7.2 தான். ஓகேங்களா, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 2011 பொதுவாக வந்து இப்போ நிதி ஆயோக் ரிப்போர்ட்லாம் இப்போ 2018-19 வந்துருச்சு. ஆனால் சென்சஸ் இன்னும் 2021 வராதனால நம்ம இன்னும் என்ன ரிப்போர்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 2011 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து என்னவாக இருக்குன்னா 555 இருக்குது. இது புக் பேக்காக இருக்கனால, புக் கொஸ்டினாக இருக்கனால இது 480 கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அகேன்ஸ்ட் 480 in 2001. இந்தியா வந்து எத்தனை ரேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தா டென்சிட்டி வைஸாக பார்த்தா 12th ரேங்கில் இருக்குது, நேஷனல் ஆவரேஜ் பார்த்தா 382. இது மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம செக்ஸ் ரேஷியோ கூட நான் வச்சுருப்போம், 940-995. 940 எதுக்குனா இந்தியா உள்ளது, 995 வந்து என்னென்னா தமிழ்நாடோட, அதெல்லாம் நான் வச்சுருப்போம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 555 இதை மறந்துடுவோம். நேஷனல் ஆவரேஜ் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நேஷனல் ஆவரேஜ் எவ்வளோனா, அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா நேஷனல் லெவலில் 382 பேர் இருக்காங்க. அதே ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 555 இருக்கிறாங்க. ஏன்னா ஸோ அர்பனைசேஷன், ஸோ வந்து இந்தி தமிழ்நாட்டில் பாதி பேர் எப்படி இருக்காங்கன்னா அர்பன் பாப்புலேஷனாக இருக்காங்க. ஓகேங்களா, அதான் உண்மையானது. சென்னையிலே நிறைய பேர் இருக்கனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. அதாவது வந்து 7 crore பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 crore மேலே வந்து 3.5 crore வந்து என்னென்னா எப்படி இருக்காங்கன்னா அர்பனைஸ்டாக இருக்காங்க. இதில் அகெயின்ஸ்ட் 31.5% ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து ஸ்டேட் வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து 6% ஷேர் ஆஃப் பாப்புலேஷன் தான் இருக்குது. ஆனால் 9% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தா அது வந்து என்னவாக இருக்கிறாங்க, அர்பனைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சரி. பேலன்ஸ் செக்ஸ் ரேஷியோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், 9940 யாரோடது, இந்தியாவோடது. 995 யாரோடதுன்னா தமிழ்நாடோடது. ஸோ பாப்புலேஷன் வைஸாக பார்த்தோன்னா செக்ஸ் ரேஷியோ பார்த்தா கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் அடுத்ததாக யார் இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. ஓகேங்களா, இன்ஃபென்ட் மாடல் ரிலேட்டட்னா 1734. இது எந்த ரிப்போர்ட் பண்ணால் 2016 ரிப்போர்ட் படி. இந்த 79159 பழைய ரிப்போர்ட்டு. ஆனால் இப்போலாம் என்னென்னா 60 வந்துருச்சு. ஓகேங்களா, மெட்டல் மாடல் ரேட் நமக்கு 60 வந்துருச்சு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பொறுத்த வரைக்கும் இது மாறிக்கிட்டே இருக்கும். இது பழைய ரிப்போர்ட் 67. இது வந்து என்ன ஒரு நிதி ஆயோக் ரிப்போர்ட் தான், இதுவும் மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து இதுக்கு மாறிச்சுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லிட்ரஸி ரேட், ஓகேங்களா, லிட்ரஸி ரேட் கேட்கலாம், அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது 2011 ரிப்போர்ட் படி 80.33, 74. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்போ எடுத்தாங்க, 10 இயர்ஸ் கொடுத்தது தான் எடுப்பாங்க. ஸோ இது அப்படியே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்படியே கொடுப்பாங்க. 2011 சென்சஸ் படி லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 80.33, 74.04. இதுலேருந்து ஒரு 6 குறைச்சி, 6 சேர்த்துக்கிட்டால் 86, 6 கம்மி பண்ணிட்டா இது ஃபீமேல் 74 பக்கத்தில் வந்துடும். அதே போல் இது 74, இதில் 8 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 82, 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 66 பக்கத்தில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அக்யூரட்டாக நான் வச்ச கடையும் தோராயமாக நீங்கள் வந்து ஓரளவுக்குனா கணிக்கணும். ஓகேங்களா, ரொம்ப அக்யூரட்டாக இந்த வேல்யூஸோட இந்த வேல்யூஸில் இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஓகேங்களா, ஓகே. செக்ஸ் ரேஷியோ இப்போ தான் பார்த்தோம், 995-940. இன்ஃபேன் மாடல் ரேட் இது பழைய ரெக்கார்டு. ஓகேங்களா, 2016 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். இன்ஃபேன் மாடல் ரேட் எவ்வளோனா 17 against 34. இதுதான் பழசு, மெட்டல் மாடல் ரேட் தான் ரொம்ப பழசு. ஆனால் ஆக்சுவலாக 2018 ரிப்போர்ட் படி 60 வந்துருச்சு, இல்லை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 80 பேர் வந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 60 பேர் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா, சரி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பொறுத்த வரைக்கும் அட் பர்த் வந்து என்னென்னா ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னா என்னென்ன இங்கே டிஃபைன் பண்ணாங்க,
ஒரு பர்சன் வந்து எத்தனை லைஃப் வந்து உயிரோடு இருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. பர்த்லேயே வந்து அவங்களால கணிக்க முடியும், அதுதான் வந்து என்னென்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அது இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னா சில மோஸ்ட் டெவலப் டெவலப்பிங் நேஷனோட அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ லிட்ரஸி ரேட் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ஐ மீன் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா வந்து ஆவரேஜ் என்ன இருந்தது 74.04 இருந்தது, தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருந்தது 80.33 பக்கத்தில் இருந்தது. ஓகேங்களா? 80.33 ஓகேங்களா? இது 74.04, இது வந்து 80.33. இது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, செக்ஸ் ரேஷியோ கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்னா என்னது, குழந்தை இறக்குற சதவீதம் எப்போ 1 இயருக்கு முன்னாடி. இது வந்து என்னென்னா மதர்ஸ் டெத் டைம், மதர்ஸ் வந்து 1 லேக் டெலிவரி ஆகுதுன்னா 1 லேக் குழந்தைங்கள வந்து எத்தனை அம்மா வந்து இறக்குறாங்க அப்படின்னு பார்க்குறது தான். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிபி இப்போ நம்ம ஒரு கம்பேரிசனை பார்த்தோம், அது பேர் என்னது ஜிடிபி கம்பேரிசன் பார்த்தோம். இப்போ அதே போல் இல்லை நம்ம என்ன பார்த்தோம்னா போன தடவை இப்போ பாப்புலேஷன் வைஸாக பார்த்துருப்போம், 7.2, 6.5, 6.5 பாப்புலேஷன் வைஸாக. இப்போ ஜிடிபி பார்க்க போகிறோம். ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்மளோட கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 207.8 பில்லியன். இதை பார்த்தா இந்த ரொம்ப பணக்கார நாடுலாம் இருக்கலாம், குவைத், யுஏஇ, அதோட பார்த்தா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தா ரொம்ப அதிகம், இவங்களோட ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் பார்த்தா அப்படி பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக வந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஜிடிபி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தாலும் அந்த பர் கேபிட்டா இருக்க இன்கம் இருக்குல்ல, பர் கேபிட்டா, அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஃபார் ஹையர் கம்பேர்ட் டு மெனி கண்ட்ரிஸ் ஆஸ் ஷோன் பிலோ. ஸோ வந்து சில கண்ட்ரிஸ்லாம் காமிக்க போகிறாங்க, அதுலேருந்து நம்ம பார்த்தாலும் என்ன சொல்லலாம்னா கம்பேரிசன் பண்ணலான்றாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிபி தான் சொல்லணும். ஓகேங்களா? அது ஸ்டேட்டில், அதனால் வந்து ஜிடிபின்னு சொல்லக்கூடாது, ஜிஎஸ்டிபின்னு சொல்லணும். இதெல்லாம் கண்ட்ரினாலும் ஜிடிபின்னு சொல்லணும். ஈராக் பார்த்தா 171, நியூசிலாந்து பார்த்தா 184, ஸ்ரீலங்கா பார்த்தா 81 தான், நமக்கு பார்த்தா 207.8 பில்லியன். ஓகேங்களா? 207.8 பில்லியன் இருக்குது. ஸோ சர்வீஸ் செக்டர் இப்போ இந்தியா லெவலில் பார்த்தா 54% வந்து இது பண்ணுறாங்க. இந்தியா பார்த்தா என்னென்னா 54% வந்து என்னென்னா சர்வீஸ் செக்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தா இவங்க வந்து 64%, இண்டஸ்ட்ரி வந்து ஓவராலாக பார்த்தா 17% வரும், இங்கே பார்த்தா 28%, அக்ரிகல்ச்சர் பார்த்தா 8%. இதுவும் நம்பத்தக்க, நம்ம பார்த்தா நம்ம ஆச்சரியமாக இருக்கும், என்னென்னா அக்ரிகல்ச்சர் 8% தான் இருக்கான்னு பார்த்தா அதான் உண்மை. ஏன்னா வந்து இது வந்து 1947 பக்கத்துலலாம் பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து 2021 பார்த்தோன்னா இப்போ 8% ஆஃப் த பீப்புள் தான் வந்து என்னென்னா அந்த ஜிஎஸ்டிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. இல்லை மெயினாக வந்து சர்வீஸ் செக்டரும் இண்டஸ்ட்ரியும் தான். ஸோ சர்வீஸ் செக்டர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து என்னென்னா நம்ம பார்த்தோம், இந்த சர்வீஸ் செக்டர் தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர் 64%, அப்புறம் அடுத்து வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷன் 28%, அப்புறம் ஸோ போக 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 அக்ரிகல்ச்சர் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 7.76 வரைக்கும் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து என்ன ப்ரொமோட் பண்ணணும், பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணணும் அக்ரிகல்ச்சருக்கு நிறையா வந்து. ஆனாலும் ரொம்ப அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது எதுனா அக்ரிகல்ச்சர் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபுட் டு த லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் தமிழ்ஸ். ஆனால் வந்து அது அந்த செக்டரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோ, 2200 பர் கேபிட்டல் இன்கம் தனியாக பார்ப்போம், ஏன்னா அது வந்து போன கேட்டாங்க. ஓகேங்களா? முக்கியமானது என்னென்ன நான் வச்சுக்கணும்னா 2200 1670. ஓகேங்களா? இந்தியாவோட டோட்டல் பர் கேபிட்டல் இன்கம் என்ன, அது 1670. தமிழ்நாடோட டோட்டல் பர் கேபிட்டல் என்னது, 2200. இது போன தடவை கேட்டாங்க, இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நைஜீரியான்னு இருக்கோன்னே, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜிம்பாவே, நேபாள். இது சும்மா பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? இது 2929 முடியுது, இங்கே 7+3 10, இன்னொரு +3 போட்டால் 13, இதுனா 7 to 9 இது 10 to 9 இது 1358. நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து 1443,